இன்றைக்கி மதியத்துக்கு பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாமா. மணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்த பருப்பு வடகை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டும். கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சின்ன சின்னதாக ஃபைனாக கட் பண்ணி அதோடையே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் கருவாடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும், மண் இல்லாமல். அதையும் தூக்கி இதில் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதையும் தூக்கி அதிலேயே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் புளித்தண்ணியில் வந்து கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புக்கல் போட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் தூக்கி அதிலேயே ஊற்றிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதை மூடி வச்சுருக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அது வந்து கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டான அட்டகாசமான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்படியே சாதத்துக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி